ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். அமெரிக்கா, இங்கிலாந்து, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் உடன் நிலவும் மாணவர்களுக்கான விசா வழங்கும் விவகாரம் குறித்து இந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் கலந்தாலோசித்து உள்ளதாகவும் விரைவில் இதற்கு தீர்வு காணப்படும் என்றும் கூறினார். குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்றுள்ள பிஜேபி எம்எல்ஏக்கள் கூட்டம் காந்தி நகரில் இன்று நடைபெற்றது. மாநில பிஜேபி தலைமை அலுவலகத்தில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், அர்ஜுன் முண்டா, மூத்த தலைவர் பி எஸ் எடியூரப்பா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் பூபேந்திர பட்டேல் முதலமைச்சராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். சட்டமன்ற கட்சித் தலைவராக பூபேந்திர பட்டேல் புதிய எம்எல்ஏக்களால் இன்று தேர்வு செய்யப்பட்ட நிலையில் தொடர்ந்து இரண்டாவது முறையாக பூபேந்திர பட்டேல் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். 182 தொகுதிகள் கொண்ட குஜராத் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 156 இடங்களை கைப்பற்றி ஆட்சியை தக்க வைத்தது. நாளை மறுநாள் நடைபெறும் குஜராத் புதிய அமைச்சரவை பதவியேற்பு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா, பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்கின்றனர். நிர்பயா நிதியுதவி திட்டத்தின் மூலம் நாடு முழுவதும் 1000 விரைவு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் நலத்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி தெரிவித்துள்ளார். போக்சோ சட்டம் தொடர்பாக புதுடில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அமைச்சர், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்காக தற்போது 300 விரைவு நீதிமன்றங்கள் மட்டுமே இயங்கி வருவதாக சுட்டிக்காட்டினார். போக்சோ வழக்குகளை விரைந்து முடிக்க வேண்டும் என கால நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாக கூறிய அமைச்சர், சில வழக்குகளில் குற்றவாளிகள் தப்பிவிடுவதாக கவலை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு போக்சோ சட்டம் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை அளித்தார். மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்துள்ள நிலையில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் லேசானது முதல் மிதமானது வரை மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வரும் 14 தேதி வரை மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்று கூறப்பட்டுள்ளது. இன்றைய தினம் ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், தர்மபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், சேலம், ஈரோடு, நீலகிரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரில் மிதமான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 26 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 23 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. மாண்டஸ் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து தொடர்ந்து எடுக்கப்பட வேண்டிய நிவாரண நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மாநில அமைச்சர்கள் துரைமுருகன், கே என் நேரு, சேகர்பாபு உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தலைமைச் செயலாளர் இறையன்பு புயலால் ஏற்பட்ட சேத விவரங்கள் மற்றும் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து எடுத்துரைத்தார். முன்னதாக சென்னையில் புயல் சேதங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பெருங்குடி மண்டலத்திற்கு உட்பட்ட குப்பம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட அவர், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு பொட்டலங்கள், மளிகை பொருட்கள் ஆகியவற்றை வழங்கினார். சோழிங்கநல்லூர் மண்டலத்திற்கு உட்பட்ட ஈஞ்சம்பாக்கம் பகுதியில் ஆய்வு மேற்கொண்டதுடன் சீரமைப்பு பணிகளை உடனடியாக மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். நிவாரணப் பொருட்களையும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்கினார். பின்னர் காசிமேடு துறைமுக பகுதிக்கு சென்ற முதலமைச்சர் மாண்டஸ் புயல் எதிரொலியாக ஏற்பட்ட பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்தார். முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், புயல் பாதிப்புகள் குறித்து முழுமையாக கணக்கெடுப்பு நடந்த பின் மத்திய அரசிடம் நிதியுதவி கேட்கப்படும் என்று தெரிவித்தார். சென்னை மாநகராட்சி மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காரணமாக காசிமேடு துறைமுக பகுதியில் பெருமளவில் பாதிப்புகள் குறைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். அரசு ஊழியர்கள் அர்ப்பணிப்போடு செயல்பட்டதன் காரணமாக மக்கள் முழுமையாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆய்வின் போது மாநில அமைச்சர்கள் கே என் நேரு, சேகர்பாபு, மாநகராட்சி மேயர் பிரியா உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். மாண்டஸ் புயல் காரணமாக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளில் விழுந்து கிடந்த மரங்களை அப்புறப்படுத்தும் பணிகள் முழுவீச்சில் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. மெரினா கடற்கரை உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்ல அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அச்சுறுத்தி வந்த மாண்டஸ் புயல் மாமல்லபுரம் அருகே கரையை கடந்ததால் சென்னை மக்கள் நிம்மதி அடைந்துள்ளனர். மாண்டஸ் புயல் இன்று அதிகாலை கரையை கடக்கும் காட்சி வெளியாகியுள்ளது.
காரணமாக சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே சாலைகளில் மரங்கள் முறிந்து விழுந்தன. தெருக்கள் தோறும் மரக்கிளைகளும் இலைகளும் குப்பை போல் காட்சியளித்தன. துப்புரவு பணியாளர்களும் பேரிடர் மீட்பு குழுவினரும் நிகழ்விடங்களுக்கு விரைந்து சென்று சீர் செய்யும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை மெரினா கடற்கரையில் அலைகளை ரசிப்பதற்காக மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு மரப்பாதை சூறாவளி காற்றில் சேதமடைந்தது. மெரினா மற்றும் பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் சீற்றம் மற்றும் கனமழை காரணமாக தண்ணீர் கரைகளில் குளம் போல் தேங்கி நிற்கின்றது. பிரதான வீதிகளில் தேங்கி நிற்கும் மழை நீரை அகற்றும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். தியாகராயர் நகரில் சுவர் இடிந்து கார்கள் சேதமடைந்த நிலையில் எழும்பூர் அரும்பாக்கம் எம்எம்டிஏ காலனி உள்ளிட்ட பகுதிகளில் ஆங்காங்கே மரங்கள் முறிந்து விழுந்து கிடந்தன. மாநகரம் முழுவதும் துப்புரவு பணியாளர்களும் மீட்பு குழுவினரும் போர்க்கால அடிப்படையில் சீரமைப்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். மாண்டஸ் புயல் கரையை கடந்ததை தொடர்ந்து விழுப்புரம் மாவட்டத்தில் இயல்பு வாழ்க்கை திரும்பியுள்ளது. கிழக்கு கடற்கரை சாலையில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுள்ளது. மாண்டஸ் புயல் நேற்றிரவு மழை காற்றுடன் கரையை கடந்ததைத் தொடர்ந்து அப்பகுதியில் மின்சாரம் நிறுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இயல்பு நிலை திரும்பியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் மின்சாரம் விநியோகம் வழங்கப்பட்டுள்ளன. நகரப்பகுதியில் அனைத்திலும் மின்சாரம் இயல்பாக இருக்கிறது. மரக்காணம் அதன் சுற்றியுள்ள பகுதிகளான கடற்கரை ஓர பகுதிகளில் மட்டுமே மின்சாரம் துண்டிக்கப்பட்டு தற்பொழுது 90% பணிகள் முடிக்கப்பட்டு மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஈசிஆர் சாலைகளில் போக்குவரத்துகள் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. இதனை நேரடியாக பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் கூறுகையில், இல்லை கரை கடந்த நிலைமையில் மாவட்டத்தில் எதனா பாதிப்பு இருக்காங்கிறத நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தை பொறுத்தவரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்பு இல்லை. உயிர் சேதமோ கால்நடைகளுக்கு எதான சேதமோ எதுவும் இல்லை. ஒரு சில இடங்களில் மட்டும் வந்து நம்ம மரங்களில் விழுந்துருது. அந்த மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறப்படுத்துறது அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு மரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. அதனால் நம்மளுடைய மாவட்டத்தை பொறுத்தவரை எல்லா இடத்துலையுமே டிராஃபிக் ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ 90% மேலே வந்து பவர் ரெஸ்டோர் பண்ணியாச்சு. பொதுமக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி செய்வதற்கு எல்லா லெவல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் போட்டு அவங்கெல்லாம் வந்து அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ திரும்பவுமே நம்ம வந்து மாவட்டத்தில் எல்லாரையும் கலப்பணியில் சொல்லியிருக்கோம். ஏதாவது டேமேஜஸ் இருந்தால் அதை ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்கோம். பொதுமக்கள் இயல்பு நிலையில் திரும்பி தற்பொழுது தங்கள் அன்றாட பணியை துவங்கி நடத்தி வருகின்றனர். பொதிகை செய்திகளுக்காக விழுப்புரத்திலிருந்து ஜி சுரேஷ். சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். हमारे सामने एक और पूरे भारत को अपने आप में समेटे हमारी सांस्कृतिक राजधानी काशी है. இந்த ஒரே பாரதம் உன்னத பாரதம் மூலமாக தமிழ்நாட்டினுடைய கலாச்சாரம் தமிழ்நாட்டினுடைய பண்பாடு இணைப்பு பாலமாக இந்த நிகழ்ச்சியை செய்திருக்கின்றோம். நவம்பர் 17 முதல் டிசம்பர் 16 வரை வாருங்கள், இந்த உணர்வு பூர்வமான இந்த உறவை கொண்டாடுவோம். ஒரு மாசமாச்சு கம்ப்ளைண்ட் பண்ணி பேங்க் ஒரு ரீஃபண்டும் தரல. கம்ப்ளைண்ட் பண்ணி ஆகணும். அட உட்காருங்க உட்காருங்க, இங்க இருந்தே பண்ணிடுங்க. ஆர்பிஐ இன் ஓம்பூட்ஸ்மேனுக்கு எப்படி ஆர்பிஐ அங்கீகரித்த பேங்க் என்பிஎஃப்சி அல்லது டிஜிட்டல் பரிவர்த்தனை பிளாட்ஃபார்ம் பத்தின புகார்களை வீட்ல இருந்தே செய்யலாம். ஆர்பிஐ இன் சிஎம்எஸ் போர்ட்டல்ல இதோ செக்மேட். கம்ப்ளைண்ட் பண்ணுமா? ஆர்பிஐ சொல்கிறது விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. செய்திகள் தொடர்கின்றன. மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்தில் நடைபெற்று வரும் காசி தமிழ் சங்கமம் கண்காட்சியை இன்று நேரில் பார்வையிட்டார். காசிக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையே உள்ள பிணைப்புகளை விளக்கும் வகையில் இந்த கண்காட்சி நடைபெறுகிறது. காசி தமிழ் சங்கம நிகழ்வுகளை பார்வையிட பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்ததன் அடிப்படையில் மத்திய அமைச்சர்கள் பொதுமக்கள் என பலரும் ஆர்வத்துடன் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். காசி தமிழ் சங்கமம் விழா நினைவாக வாரணாசியிலிருந்து தமிழகத்திற்கு விரைவு ரயில் சேவை தொடங்கப்படும் என்று ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார்.
காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற 8வது தமிழக குழு பிரதிநிதிகளுடன் இன்று கலந்துரையாடிய அமைச்சர் அவர்களுக்கு கிடைத்த மகிழ்ச்சிகரமான அனுபவங்கள் குறித்து கேட்டறிந்தார். இது போன்ற மக்கள் இடையேயான பரிமாற்ற நிகழ்ச்சிகள் நமது மரபுகள் அறிவு மற்றும் கலாச்சாரத்தில் பிணைப்பை ஏற்படுத்தி நெருக்கத்தை அதிகரிக்கும் என்று அமைச்சர் கூறினார். வாரணாசி சந்திப்பு ரயில் நிலையத்தின் மறுசீரமைப்பு திட்டங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்த அமைச்சர் உலகத்தரம் வாய்ந்த ரயில் நிலையமாக வாரணாசி ரயில் நிலையம் மறுசீரமைக்கப்பட்டு வருவதாக கூறினார். இதற்காக 7,000 கோடி ரூபாய் நிதி செலவிடப்பட்டு வருவதையும் அமைச்சர் குறிப்பிட்டு பேசினார். மூதறிஞர் ராஜாஜியின் 144வது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை ஆளுநர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். ஆளுநர் மாளிகை அதிகாரிகள் மற்றும் அலுவலர்கள் ஆகியோரும் மூதறிஞரின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இந்திய விடுதலை போராட்டங்களில் தீரத்துடன் செயல்பட்ட மூதறிஞர் ராஜாஜியின் பிறந்த தினத்தில் அவரை நினைவு கூறுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தேசத்தின் வளர்ச்சியில் அக்கறையோடு செயல்பட்டு இன்றைய தலைமுறையினர் வரை ஓர் வழிகாட்டியாக ராஜாஜி திகழ்வதாகவும் அமைச்சர் புகழாரம் தெரிவித்துள்ளார். சுதந்திர போராட்ட வீரர் என்ற மாபெரும் அடையாளத்தை தவிர்த்து சிறந்த வழக்கறிஞர் மாபெரும் எழுத்தாளர் இந்தியாவின் கடைசி கவர்னர் ஜெனரல் போன்ற அடையாளங்களையும் ராஜாஜி கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் எல் முருகன் தமது ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். தமிழக அரசின் சார்பில் மூதறிஞர் ராஜாஜியின் பிறந்த நாளையொட்டி இன்று மரியாதை செலுத்தப்பட்டது. சென்னை பாரிமுனை உயர்நீதிமன்ற வளாகத்தில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, செய்தி மக்கள் தொடர்புத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார்கள். இதேபோல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ராஜாஜி பிறந்த ஊரான தொரப்பள்ளி கிராமத்தில் உள்ள நினைவு இல்லத்திலும் மரியாதை செலுத்தப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானு ராஜாஜியின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்வது விரைவு செய்திகள். தமிழகம் முழுவதும் அனைத்து பகுதிகளிலும் சீரான மின் விநியோகம் செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் செயல்பட்டு வரும் மாநில மின் பகிர்ந்தளிப்பு மையத்தில் அதிகாரிகளுடன் ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மாண்டஸ் புயல் காரணமாக பொதுமக்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக பல இடங்களில் மின் விநியோகம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். தமிழகம் முழுவதும் ஏறத்தாழ 11,000 பணியாளர்கள் களமிறக்கப்பட்டு படிப்படியாக மின் விநியோகம் சீர் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்தார். திருநெல்வேலி திருச்செந்தூர் இடையேயான ரயில் பாதையில் ரயில்களை 110 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்க தெற்கு ரயில்வே அனுமதி அளித்துள்ளது. தற்போது இந்த வழித்தடத்தில் 70 கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் இயக்கப்பட்டு வந்தன. இன்னும் 1 மாத காலத்திற்குள் இது நடைமுறைக்கு வரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் தென்மண்டல பணியாளர் தேர்வாணையம் சார்பில் ஒருங்கிணைந்த மேல்நிலை அளவிலான கணினி தேர்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமைச்சகங்கள், தன்னாட்சி அமைப்புகள், தீர்ப்பாயங்கள் போன்ற பல்வேறு அரசு சார்ந்த நிறுவனங்களில் கீழ்நிலை எழுத்தர், இளநிலை செயலக உதவியாளர், டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர் உள்ளிட்ட பதவிகளுக்கு ssc.nic.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தமிழகத்தில் 8 மையங்கள் உட்பட மொத்தம் 22 மையங்களில் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் இந்த தேர்வு நடைபெறும் என்று பணியாளர் தேர்வாணையத்தின் மண்டல இயக்குநர் நாகராஜா தெரிவித்துள்ளார். திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் சார்பில் பிரதான் மந்திரி தேசிய பயிற்சி மேளா வருகிற 12ஆம் தேதி நடைபெறுகிறது. நாடு முழுவதும் 25 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மொத்தம் 197 இடங்களில் இந்த மேளாவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. 5ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தேர்வு பெற்ற மாணவர்களும் ITI டிப்ளமா மாணவர்களும் பட்டதாரிகளும் இந்த மேளாவில் பங்கேற்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் 10 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. உலகிலேயே இந்திய கடற்படை வலிமை வாய்ந்ததாக திகழ்வதாக கடற்படையின் கோவா பிராந்திய தலைமை அதிகாரி ரியர் அட்மிரல் விக்ரம் மேனன் தெரிவித்துள்ளார். அரக்கோணம் INS ராஜாளி கடற்படை விமான தளத்தில் பயிற்சி முடித்த வீரர்களுக்கான நிறைவு நிகழ்ச்சி நடைபெற்றது. வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட விக்ரம் மேனன் பயிற்சி முடித்த கடற்படை விமான வீரர்களுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார்.
இங்கு 9 கடற்படை விமானிகளுக்கு 22 வார காலமாக பயிற்சி அளிக்கப்பட்டது. தொடர்வது உலக செய்திகள். உலகின் மற்றொரு வல்லரசு நாடாக இந்தியா மாறும் என்று அமெரிக்கா நம்பிக்கை தெரிவித்துள்ளது. வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற பாதுகாப்பு தொடர்பான கருத்தரங்கில் அமெரிக்க வெள்ளை மாளிகையின் ஆசிய கண்டத்திற்கான ஒருங்கிணைப்பாளர் கர்ட் கேம்பல் பங்கேற்று உரையாற்றிய போது இந்த தகவலை வெளியிட்டார். 21ஆம் நூற்றாண்டில் அமெரிக்காவின் முக்கிய கூட்டாளியாக இந்தியா திகழ்வதாக கூறிய அவர், கடந்த 20 ஆண்டுகளில் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையேயான நல்லுறவு வேகமாக வலுவடைந்துள்ளது என்றார். வேறு எந்த இரு நாடுகளுக்கு இடையேயும் இவ்வளவு துரிதமாக நல்லுறவு வலுவடைந்ததில்லை என்றும் கர்ட் கேம்பல் குறிப்பிட்டார். இந்தியாவில் மேலும் பல்வேறு துறைகளில் அமெரிக்கா முதலீடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் விருப்பம் தெரிவித்தார். மேற்கு ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் ஆட்சி கவிழ்ப்பு முயற்சி முறியடிக்கப்பட்டுள்ளது. அந்நாட்டின் அதிபர் பிரங்க் வால்டர்ஸ்டாண்ட் மேருக்கு எதிராக செயல்பட்டதாக 23 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் 22 பேர் ஜெர்மனி நாட்டவர் என்றும் ஒருவர் ரஷ்ய பெண் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. பெடரல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட இவர்கள் அனைவரும் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். 71 வயதான தொழிலதிபர் ஹென்ரிச் 13வது இளவரசர் ரியூஸை புதிய அரசின் தலைவராக நியமிக்க சதிகாரர்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜெர்மனியில் நிகழ்ந்த இந்த நடவடிக்கைகள் அந்நாட்டில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைந்துள்ளது. நியூயார்க் ரிசர்வ் வங்கியின் துணைத் தலைவராக இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுஷ்மிதா சுக்லா நியமிக்கப்பட்டுள்ளார். அமெரிக்காவில் உள்ள 12 மத்திய ரிசர்வ் வங்கிகளில் நியூயார்க் ரிசர்வ் வங்கி முக்கியமானதாகும். இந்த வங்கிக்கு துணைத் தலைவராகவும் தலைமை செயல்பாட்டு அதிகாரியாகவும் 54 வயது சுஷ்மிதா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். காப்பீட்டுத் துறையில் அனுபவம் பெற்ற இவர் அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் வரை பதவி வகிப்பார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய பதவி குறித்து கருத்து தெரிவித்த இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சுஷ்மிதா சுக்லா, நியூயார்க் ரிசர்வ் வங்கியை மேம்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். ஐநாவின் மனிதநேய உதவி தடைக்கு விலக்கு அளிக்கும் தீர்மானத்தை இந்தியா புறக்கணித்துள்ளது. 15 உறுப்பினர்களை கொண்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அமெரிக்கா, அயர்லாந்து உள்ளிட்ட நாடுகள் மனிதநேயம் சார்ந்த உதவிகளுக்கான முயற்சிகளுக்கு தடை விதிப்பதிலிருந்து விலக்கு அளிக்கும் வகையில் வரைவு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தன. இந்த தீர்மானத்திற்கு 14 உறுப்பு நாடுகள் ஆதரவாக வாக்களித்த போதிலும் தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்காமல் இந்தியா புறக்கணித்தது. இதனால் பெரும்பான்மை பெற்ற நிலையில் இந்த வரைவு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதுகுறித்து விளக்கம் அளித்த ஐநாவுக்கான இந்திய நிரந்தர பிரதிநிதி ருச்சிரா கம்போஜ், பயங்கரவாத குழுக்கள் இதுபோன்ற மனிதநேயம் சார்பு என்ற பெயரிலான வாய்ப்பினை தங்களுக்கு சாதகம் ஏற்படுத்தும் வகையில் பயன்படுத்தி கொண்டதாக நிரூபிக்கப்பட்டுள்ளதால் இந்தியா இந்த முடிவை எடுத்தது என்று தெரிவித்தார். இந்த பயங்கரவாத குழுக்கள் மனிதநேய உதவி என்ற பெயரை பயன்படுத்தி அதன் நிழலின் கீழ் நிதி சேர்ப்பதிலும் போராளிகளை பணியமர்த்தும் பணியிலும் ஈடுபட்டு வருவதாக ருச்சிரா குற்றம் சாட்டினார். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து தொடரின் அரையிறுதிப் போட்டிக்கு குரேஷியா மற்றும் அர்ஜென்டினா அணிகள் தகுதி பெற்றுள்ளன. கத்தாரில் நேற்று நடைபெற்ற முதல் காலிறுதிப் போட்டியில் குரேஷியா அணி பிரேசில் அணியை எதிர்கொண்டது. 120 நிமிடங்கள் நீடித்த இந்த போட்டியில் இரு அணிகளும் 1-1 என்ற கோல் கணக்கில் சமமாக இருந்ததால் வெற்றியாளரை தீர்மானிக்க பெனால்டி ஷூட் அவுட் நடத்தப்பட்டது. இதில் குரேஷியா 4-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. மற்றொரு காலிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினா நெதர்லாந்து அணிகள் மோதின. இதில் 4-3 என்ற கணக்கில் நெதர்லாந்தை வீழ்த்தி அர்ஜென்டினா அணி அரையிறுதிக்குள் நுழைந்தது. இதனிடையே இன்று இரவு 8:30 மணிக்கு நடைபெறும் முதல் காலிறுதி ஆட்டத்தில் மொராக்கோ அணி போர்ச்சுகல் அணியை எதிர்கொள்கிறது. நள்ளிரவு 12:30 மணி அளவில் நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து அணி பிரான்ஸ் அணியுடன் மோதுகிறது. பங்களாதேஷ் அணிக்கு எதிரான கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில்
அந்நாட்டு அணிக்கு 410 ரன்களை வெற்றி இலக்காக இந்தியா நிர்ணயித்துள்ளது. இந்தியா பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி சட்டோகிராம் நகரில் நடைபெற்று வருகிறது. டாஸ் வென்ற பங்களாதேஷ் அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இந்திய அணியின் இஷான் கிஷன் 131 பந்துகளில் 10 சிக்ஸர்கள் 24 பவுண்டரிகளுடன் 210 ரன்கள் எடுத்து அதிவேக இரட்டை சதம் அடித்த வீரர் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார். மறுபுறம் நிலைத்து நின்று ஆடிய விராட் கோலி 91 பந்துகளில் 113 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். சர்வதேச கிரிக்கெட்டில் 22வது சதத்தை பதிவு செய்த விராட் கோலி ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ரிக்கி பாண்டிங்கை பின்னுக்கு தள்ளி இரண்டாம் இடம் பிடித்துள்ளார். நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர் முடிவில் இந்தியா 8 விக்கெட் இழப்பிற்கு 409 ரன்கள் எடுத்துள்ளது. எனவே 410 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பங்களாதேஷ் அணி தற்போது விளையாடி வருகிறது. சற்று முன்வரை பங்களாதேஷ் அணி 19 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 107 ரன் எடுத்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிராவில் 75,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. கோவாவில் சர்வதேச விமான நிலைய திறப்பு விழாவிலும் பங்கேற்பு. ரஷ்யா யுக்ரைன் விவகாரத்தில் இராஜாங்க ரீதியிலான தீர்வையே இந்தியா விரும்புகிறது. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர். சென்னையில் மாண்டஸ் புயல் சேதங்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தலைமைச் செயலகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகளுடன் ஆலோசனை. காசி தமிழ் சங்கமம் விழா நினைவாக வாரணாசியிலிருந்து தமிழகத்திற்கு விரைவு ரயில் சேவை தொடங்கப்படும். அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ். உலகக்கோப்பை கால்பந்து காலிறுதிப் போட்டி. இன்றைய ஆட்டத்தில் பிரான்ஸ், இங்கிலாந்து, மொராக்கோ, போர்ச்சுகல் அணிகள் பல பரீட்சை. பங்களாதேஷுக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி 410 ரன் இமாலய இலக்கை நிர்ணயித்தது இந்திய அணி. இஷான் கிஷன் இரட்டை சதம் அடித்து அபாரா. பொதிகை செய்திகளை யூடியூபில் டிடி பொதிகை நியூஸ் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை newsdtamil@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் 7 மணிக்கு. வணக்கம்.